அவள் அவதார நாக்கம் தாங்கி வந்திருக்கிற இந்த காலத்திலே அவளுடைய திருமண நாளை நாம் கொண்டாடுவது என்பது நமக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆதிபராசக்தியினுடைய திருமண நாளை கொண்டாடுவது என்பது வந்து எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விடுவதில்லை. உலகமெல்லாம் இத்தனை ஜீவராசிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் படிகளைக்கிற அந்த பராசக்தியினுடைய அவதாரமாக வந்திருக்கிற அம்மாவுக்கு எத்தனை பேர் கூடி நம்மால் பூஜை செய்ய முடியும் என்பது எல்லாம் தலையெழுத்து. எல்லாருக்கும் அது செய்ய முடியுமா? எல்லாருக்கும் இந்த பூஜையில் கலந்து கொள்ள முடியுமா? அல்லது போனால் அம்மாவினுடைய இந்த அரப்பணியை எடுத்து செய்ய முடியுமா? ஒரு தொண்டு செய்ய முடியுமா? ஒரு பூ போட முடியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிராட்டம் இருந்தால் தான் இது சாத்தியம். இப்போ எப்போதுமே இந்த வழிபாடு, இந்த அம்மாவினுடைய இந்த தொண்டு என்பது வந்து யாருக்குமே கிடைக்கக்கூடியது அல்ல. இப்போ அதுக்கு ஒரு முன்ஜென்ம பிரார்த்தம் இருக்கிறது. நம்மளுடைய மனசில் ஒருமைப்பாடு இருக்க வேணும், நம்ம அம்மாவை விரும்ப வேணும். அந்த விருப்பத்தின் ஊடாகத்தான் நமக்கு இது கைகூடும். செவ்வாடை உத்து நிற்கிற பல சக்திகளே அம்மாவிடம் வந்து இந்த பூஜையில் கலந்து கொள்வதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பாருங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ அந்த மங்களங்கள் பெருகி வருகிற ஒரு சிறப்பான நாட்கள் எல்லாம் இந்த நாளிலே தான் நடக்கிறது என்றால், இந்த நாளில் இந்தியாவில எல்லாம் அம்மாவினுடைய திருமண நாளில் திருமணம் செய்யறதுக்கு ஆசைப்படுவான். அப்போ இப்போ அம்மாவினுடைய பேத்தியினுடைய திருமண நாளையே கூட அம்மாவினுடைய திருமண நாள் அன்னைக்கு தான் திருமணம் செய்தாங்க. அப்போ அம்மா ஏன் அதை டிசைட் பண்ற அந்த நாள்? அப்போ ஆதிபராசக்தி இந்த மண்ணுக்கு வந்து அவள் செய்கிற அற்புதங்கள், அவள் செய்கிற இந்த திருவிளையாடல்கள், அவள் செய்கிற சித்தாடல்கள் இவற்றுக்கு மத்தியில அம்மாவே ஏன் அந்த அம்மா ஆடிப்பூவம் என்றால் கஞ்சி சுமக்கிற அம்மா குடும்பம், ஏன் அம்மாவுடைய குடும்பம் பால் அபிஷேகம் செய்கிறது, ஏன் அம்மாவினுடைய குடும்பம் இருமுடி பூஜை செய்கிறது, ஏன் அம்மாவே இந்த நாளை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான்னா இதுக்கு பின்னால ஒரு சூட்சமம் இருக்கு, நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு குரு வழிகாட்டுகிற அந்த வழிகாட்டல நாம பயணப்படுவது மட்டும்தான் நம்மளுடைய கையில் இருப்பது. குரு எவ்வழியோ அதன்படியே சீடர்கள் பயணப்பட வேண்டும் என்பதுதான் விதி. அதுதான் குரு நமக்கு, நம்ம கண்ண முடிந்து குருவுக்கு பின்னால் நாம பயணிக்கலாம். ஏன்னா குரு நல்வழி காட்டுவார். அப்ப இதை நாம புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இந்த 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 பூஜை, இன்னைக்கு நடக்கிற பூஜை சர்வசாதாரணமான பூஜை கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் அந்த ஆதிபராசக்தியை ஜோதி வடிவாக விளக்கில ஏற்றி மகாலட்சுமியுடைய செல்வங்கள் சேர உங்கள் கைகளாலே அர்ச்சதை செய்வது என்பது வந்து எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் சில பேருக்கு கிடைக்காது. நீங்கள் இது கிடைச்சிருக்கின்ற அதுதான் பிரார்த்தம். காசு எல்லாம் செய்யாது, பணம் எல்லாம் செய்யாது. கோடீஸ்வரர்களே நிம்மதி இல்லாம அலையிறாங்க. நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, அம்மாவிடம் வந்தால் அந்த அருள் கிடைக்கிறது, அவள் செய்கிற சித்தாடல் கிடைக்கிறது, அவள் காட்டுகிற நல்வழி நமக்கு கிடைக்கிறது. நல்வழி காட்டுற நம்ம எங்க போனாலும் எங்களுடைய பாதங்கள் முள்ளில மிதிக்க போதுன்னா அம்மா தடுத்து நம்ம இன்னொரு பக்கம் பாதத்தை வைப்பா. நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போதுன்னா நம்ம குருவை நம்ம கும்பிட்டுட்டு போனோம்னா அந்த நேரம் ஏதோ ஒரு மறந்துட்டமெண்டு திருப்பி வீட்டை போய் கதவை போய் திறந்து அதை பார்த்துட்டு சரி பண்ணிட்டு, அல்லது ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிருமோ அதை எடுத்துட்டு போகிற பொழுது நாம பார்த்தோம்னா எங்களுக்கு முன்னால் போனா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் நமக்கானது. அம்மாவை கும்பிடுவதால், ஆதிபராசக்தியை கும்பிடுவதால் அவள் நமக்கு தலை போவதை தலைப்பாகை போவதோடு நிறுத்தி விடுகிறாள். அது மாதிரி நமக்கு குருவை நம்பி நாம போகணும், பயணப்படணும். நான் எல்லாம் ஆரம்பத்தில் குருவை எனக்கு பிடிக்காது, எதுக்கு மனுஷரை கும்பிடுறேன். பிறகு எனக்கு நடந்த அற்புதங்களுக்கு பிறகுதான் யோசித்தேன், உலகம் முழுவதும் தான் கோடிக்கணக்கான அம்மன் கோயில் இருக்கு. அப்ப இந்த மேல்மருவத்தூர் அம்மாவோட குங்குமத்துக்கு என்ன அதிசயம், ஏன் இந்த சித்தாடல், ஏன் இப்படி அற்புதம் இருக்கிறதுன்னு பார்த்தால், குருவாக ஆதிபராசக்தி வந்ததை உணர்ந்ததால் குரு அம்மாவை விட நான் வந்து குருவை தான் அதிகம் நேசிச்சேன். எனக்கு குருவை நேசிக்கிறேன் வந்து எனக்கு பக்தியெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் போய் நான் என்னடா இங்க இருக்கும்போது எனக்கு அம்மாவை பார்த்தா பக்தி இருக்குது. அம்மாவோட சிலையை பார்த்தா, அம்மா திருவுருவப்படத்தை பார்த்தா, அம்மாவோட திருவடியை பார்த்தா எனக்கு பக்தி இருக்கு. நேர அடிகளார பார்க்கற பொழுது நான் பக்தியை வர்றே இல்லை. நான் அம்மாட்டே நேரம் சொல்லிட்டேன், உங்களை நேரம் பார்த்தா எனக்கு வரே இல்லையம்மா, பட் ஆனால் எனக்கு அளவு கடந்த பாசம் இருக்கு. நம்ம அம்மா தான் சொன்னான், அதுதான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம். நான் ஏன் அம்மா என்கின்றது அந்த மூன்றெழுத்து மந்திரத்தோடு இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறேன்னா தாய் என்ற பாசம், அதுதான் வரணும். பாசம் தான் பக்தி. அளவு கடந்த பக்தி என்பது பாசத்தின் அடிப்படையில் வரும். அப்ப இதுதான் மிக முக்கியம். அம்மா அடிகளார் மீது நாம வைத்திருக்கிற, குருவுக்கே தெரியாது சில விஷயங்கள், ராமனுக்கே தெரியாது தன்னுடைய இந்த மண்ணுக்கு அவதாரமாக வருகிற பொழுது ராமனுக்கே தெரியாது தன்னுடைய பலம், தான் அவதாரம் என்பதே ராமனுக்கே தெரியாது. சில ரிஷிகள் தான் சொன்னார்,
அது மாதிரி அம்மாவே நம்மோடு திருவிளையாடலுக்காக நமக்கு ஏதாவது தெரியாத மாதிரிலாம் பேசுவாங்க. அம்மா சொல்லுகிற ஒவ்வொரு வாக்குக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு மூச்சுக்காற்றுக்கும், ஒவ்வொரு பார்வைக்கும் சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம வந்து எப்படி நாம் அதை டச் பண்ணுறோம்ன்றதான் மிக முக்கியமானது. அம்மா திட்டினால் கூட வாங்குங்க, அது நம்மளுடைய பாவம் போவதற்கு. அடி அம்மா சில சக்திகளுக்கு அடிப்பாங்க. சித்தர்கள் அடித்தால் நம்மளுடைய நமக்கு வாழ்க்கையில் பெரிய பெருஞ்செல்வம் கிடைக்கும்னு சொல்லுவார். அம்மா பேசினா, அம்மா திட்டினா, அம்மா நம்ம வைஞ்சாங்கன்னா நமக்கு நல்லது. அம்மா நம்ம பார்க்கணும். பாத பூஜைக்கு போகிற பொழுது நீங்க கண்டினியூவா நீங்க யோசிச்சு இங்கேருந்து போன நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க போன உடனே எனக்கு அது நடக்கும், உங்களுக்கு நடக்கும் என்றதை வச்சு சொல்றேன். 100 பேர் இருந்தாலும் அம்மா அங்க இருந்து நம்ம பார்ப்போம். அந்த பார்வை என்பது வந்து மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிகப்பெரிய ஒரு அற்புதம். காரணம் என்ன தெரியுமா? பார்வையால தீட்சை கொடுப்பது. நாம தொடுவதன் ஒரு குரு வந்து நம்மை தொடுவதன் மூலமா தீட்சை கொடுப்பாரு, பார்ப்பதன் மூலமா தீட்சை கொடுப்பாரு, உபதேசம் மூலமாக தீட்சை கொடுப்பாரு. அப்ப அம்மா விட்ட மேல்முருவத்துல அம்மா வாழுங்காலத்துல நாம போய் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பார்வையும் நாம் படும்படியாக இருக்கணும். நான் மேல்முருவத்துக்கு போனா அம்மா ஒரு இடத்துல இருந்து பார்க்க மாட்டேன். ஒருக்கா போனா கருவறைக்கு பக்கத்துல எங்கேயாவது இடம் கிடைக்கா, அதுல இருந்து அம்மா சுத்தி வரும்போது பார்ப்பேன். ஒரு வாட்டி நாகப்படத்துக்கு பக்கத்துல இருந்து பார்ப்பேன், ஒரு வாட்டி இந்த வேப்பமரத்துக்கு பக்கத்துல இருந்து பார்ப்பேன். வேண்டாம், அம்மா ஒவ்வொரு முறையும் அந்த கையை வச்சு சுத்துறதுல எவ்வளவு சூட்சுமங்கள் இருக்கு. அம்மா அந்த சுத்துகிற பொழுதே நிறைய பேரோட பேசுவா. அது எனக்கு புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா அதால நம்ம ஒரு இடத்துல இருந்து அம்மா பார்க்கவே கூடாது. எல்லா இடங்களிலும் அம்மா அவனுடைய அதிசயங்களை பார்க்கணும். எல்லா இடங்களிலும் அம்மா அவனுடைய அம்மா சுழறுகிற பொழுது அண்ட சராசரங்களை படைத்த பராசக்தி சுற்றி சுழறுகிறாள் என்றா இந்த சர்வ பிரபஞ்சமே சுத்துகிறது என்பது நாம் புரியணும். அப்ப அந்த இடத்துல நாம பார்க்கணும், பராசக்தி சுத்துகிற அந்த பிரபஞ்சம் இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த இடத்துல என்னதை சுத்துறா, அந்த நேரை வச்சு அம்மா கும்பிடுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, அந்த இடத்துல அருண பத்ராளியில எப்படி கும்பிடுறா, ஓம் சக்தி மடையில எப்படி கும்பிடுறா, இதையெல்லாம் போய் பார்க்கணும். இதிலெல்லாம் அம்மாவனுடைய பார்வை படும். இதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா நாம போய் உணர்கிற பொழுது உள்ளார மனசார நாம புரிஞ்சு கொள்ற விஷயம் என்பது அதிகம். அம்மாவிட்ட இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்ல சிறப்பா இருக்கும். அம்மாவினுடைய இந்த குழந்தைகள் எல்லாம் நல்வழிப்பட்டு நல்ல திருமணங்கள் அமைந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லாக இருக்க வேண்டும். அம்மா மூட நம்பிக்கைகளை களைஞ்சு வடிவா சொல்றா, நீ ஒன்றுமே பேசாத, உனக்கு கஷ்டமா, விளக்கு மட்டுமே இது, தண்ணி பால் வைக்கிறது கூட உனக்கு வழி இல்லையா, ஒரு விளக்கு பத்த வச்சு கும்பிட்டுட்டு போ, ஓம் சக்தியன்னு கும்பிட்டுட்டு போ, உன்னோட நான் இருப்பேன். இப்படி ஒரு ஆன்மீக தத்துவத்தை இந்த உலகத்துல யாருமே சொல்ல, இந்த உலகத்துல பெண்களை யாருமே கர்ப்ப கிரகத்துக்குள்ள விட, இது மிக முக்கியமா நாங்க பார்க்கணும். கர்ப்ப கிரகத்துக்குள்ள அத்தனை இடங்களும் இன்றைய வரைக்கும் நீங்க மேல்மருவத்துல குருவம்மா எங்கேயாவது போய் தான் அர்ச்சனை பண்ணி தான் பூ போட்டு எங்கேயா பாத்துக்கிட்டீங்கன்னா இல்ல, அம்மா பூஜை பண்ணதே தெரியாது. பெண்களை ஒவ்வொரு பெண்களையும் ஆதிபராசக்தியா நினைச்சு அம்மா ஒவ்வொருவரும் செய்ய பண்ணிட்டு அம்மா பக்கத்துல வகுப்பிலோட சுட்டான் நிற்கிறான். அதுதான் குரு. குரு நமக்கு வழிகாட்டியா இருந்து குருவின் பின்னால் நாம் பயணப்படுவதால் தான் இன்றைக்கு செவ்வாட இயக்கம் உலகம் முழுவதும் பரவி பெருகி தங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்து நாம் விடுபட்டு நெண்மதி பெருக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் சுயஸ்மரண சக்தியில் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அப்ப இதுதான், ஒவ்வொருவரும் நாங்கள் பயணப்படுகிற பொழுது எங்களுடைய பொக்கிஷங்கள் எங்களுடைய பேரேட்டில் நமக்கு வரவு செலவு என்பது எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கு. நான் செய்வதால் எனக்கு நடந்துவிடும் நன்மை என்று நாம் கருதக்கூடாது. நம் 7 தலைமுறைக்கும் கிடைக்கும் என்று அம்மா சொல்றான். நோய், மூப்பு, மரணம், இது மூன்றுமே சர்வ நிச்சயமானது. அதை வச்சு நாம ஆன்மீகத்துல நாம நினைக்கவே கூடாது. நம் மூலமா எத்தனை பேர் அம்மாவினுடைய ஆன்மீகத்துல பயனடைகிறார்கள், எத்தனை குடும்பங்களுக்கு அம்மா இவ்வளவு சித்தாடல் இருக்காங்க. சுவிஸ் பண்றதுல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான அற்புதங்கள் அம்மா செய்திருக்கிறாண்டா என்னண்டா, யாரோ ஒருவரை மூலமாக கருவியாக பயன்படுத்துவார். கரல் கம்பி தான் கரண்ட பாய்ச்சு, அந்த கரலை பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கரண்ட் கம்பியா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகவே இதுல நாம எப்பவுமே அம்மா சொல்றேன்டா, என்னையும் என்னை பற்றியும் நீ ஆராய்ச்சி பண்ணாதே, குருவை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. குரு எப்படி இருக்கிறாரு, குரு உடல் நலத்தோடு இருக்கிறாரா, அல்லது போனால் குரு நல்லா இருக்கிறாரா, குருவோட குடும்பம் எப்படி இருக்கு, குருவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, குரு எப்படி நடக்கிறார், நல்லா நடக்கிறாரா, நல்லா இதெல்லாம் பார்க்கவே கூடாது. குரு என்பது நமக்கு தேடி பருவது. ஆனால் நமக்கு குரு, நமக்கு ஆதிபராசக்தியே குருவா வந்து நம்மை வாரி இழுத்து கொண்டது. அதனால தான் நம்ம அம்மா என்று நாம் எப்போதும் அன்போடு இருக்கிறோம். அம்மா என்று சொல்கிற பொழுதெல்லாம் நமக்கு அந்த ஆனந்தமயம் நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனா ஓடிட்டே இருக்கு. அம்மாவை கண்டா, அம்மாவை பார்த்தா, அம்மா பேசினா, அம்மாவனுடைய செயலை செய்தா, அம்மா காட்டி இருக்கிற ஆன்மீக வழியிலே எந்தெந்த இடங்களில் அம்மா சுட்டுகிறாள் விரலை, அந்த இடங்களில் எல்லாம் செவ்வாடை குழந்தைகள் பயணித்து அந்த பணியை செய்யும். அம்மாவுடைய அவதார நோக்கமே தான் மட்டும் தன் குடும்பம் மட்டும் வாழணும்ன்றதுக்காண்டி அம்மா இந்த அவதாரத்தை செய்ய, எவ்வளவு அவமானப்பட்டு கல்லறை வாங்கி அவமானப்பட்டு பத்திரிகைகளில் கேலி கூத்துகள் செய்யப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு உலகம் கண்டுகொண்டது
ஆன்மீக சித்தர்களும் மகான்களும் அடிகளார் அம்பாளின் ஸ்தூல வடிவம் என்று சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு அரசியல்வாதிகள் இருந்து ஆன்மீகவாதிகள் இருந்து எல்லாரும் சித்தர் படத்தை நோக்கி ஏன் ஓடுறாங்க என்றால், அதுக்கு முன்னால் அம்மாப்பட்ட அவமானங்கள் இருக்கும், அம்மாப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். 2 ரூபாய்க்கு தெருவில் போய் கூட்டி வந்து சொன்ன அருள்வாக்கு இருக்குது. இன்றைக்கு அம்மா கூட்டி வந்து 2 ரூபாயா சேர்த்து தன்னுடைய அந்த சக்தியை மற்றவர்களுக்கு கொடுத்து நம்பிக்கையை விதைத்து ஆன்மீகத்தை வளர்த்து ஆன்மீகம் மூலமாக பலரை தர்மம் செய்ய சொல்லி இன்றைக்கு ஒரு மாபெரும் ஆன்மீக புரட்சி இந்த உலகம் முழுவதும் செவ்வாடு கடலாய் பறந்து விரிய செய்து ஒவ்வொருவரையும் ஆன்மீகத்துக்குள்ள இணைச்சு ஒவ்வொருவர் பணியை செய்து தர்மத்தை செய்து இந்த தொண்டுகளை செய்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அம்மாவுடைய செவ்வாடு இயக்கம் தான் பறந்து விரிந்து நிற்கிறது. இந்த எந்த ஒரு ஆன்மீக இயக்கத்துக்கும் இப்படி இல்லை. யார் பெரிய பெரியாக்கள் இருக்கலாம், அவங்களுக்கு வெள்ளக்காரங்கள் கூட பக்தர்களா இருக்கலாம், ஆனால் உலகத்தின் மூல முடுக்களில் எல்லாம் அம்மா அவனுடைய டாலரை கழுத்திலே அணிந்த ஒரு செவ்வாடு தொண்டவனாவது ஏதாவது ஒரு ஊரில் இருக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஆன்மீகத்தை வளர்த்தது அம்மா. அதுக்கு காரணம் என்னென்றால், அம்மா பெரிய பிரச்சாரகர் இல்லை, அம்மா செய்திருப்பது சித்தாடல். தான் தன்னுடைய அன்மை, தன்னுடைய பாசத்தை, தன்னுடைய அருளை தன்னுடைய குழந்தைகளுக்காய் வாரி வாரி கொடுத்து விட்டு ஒன்றும் தெரியாத போல இருந்துட்டு எளிமையாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக புரட்சி தான் இன்றைக்கு மௌன புரட்சியாக இந்த உலகம் முழுவதும் பறந்து விரிந்து நிற்கிறது. இந்த ஆன்மீக புரட்சியில் அம்மா வாழ்காலத்தில் அவதார காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது புதுமை பெருமை. இதுல நாம் என்ன செய்ய போறோம் என்றால், என்னுடைய பெரிய கனவு இங்க மட்டும் சக்தி படம் கட்டுறது இல்லை, ஈழத்திலும் 3 இடத்துல சக்தி படம் கட்ட வேணும். அது அம்மா அமைச்சு தருவோம், அம்மாவுக்கு நாங்கள் இந்த நல்ல நாள் வேண்டிக் கொள்வோம் என்றால், அந்த மண் தான் கண்ணீரின் கம்பளையமாக பல மக்கள் இன்றைக்கும் துன்பங்களோடு துயரங்களோடு அடுத்த வேளை உணவுக்கு வழியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கான். அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகளாகவும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் இருக்க வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயமா அது நடக்க வேண்டும். அங்கெல்லாம் அம்மாவுடைய ஆன்மீக மந்திரொலிகள் இப்ப எல்லாரும் வரவு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஆதிபராசக்தி அறப்பணி மையத்தினூடாக நிறைய இடங்கள் இன்றைக்கு 38வது வீடு வந்து கையளிச்சிட்டோம். 38 வீடுகள் இந்த கொரோனா காலத்துல மட்டும் அம்மா கைகளிக்க பண்ணியிருக்கிற நாங்க இல்லை, பின்னால் அம்மா தான். அம்மா நினைச்சா தான் எதுவும் நடக்கும். இதுல முழுமையான பரிபூர்ண நம்பிக்கையோடு எப்போதும் நான் உண்டே ஒன்று சொல்றேன், எங்களை நீங்கள் நம்பாதீங்க, அம்மாவை மட்டும் நம்புங்க. எப்பவுமே அம்மா உங்களுக்கு எப்பவுமே கூட இருப்பான். உங்களுக்கு வழிகாட்டிகளினுடைய சொல்ல கேட்டு சிலதை நடவுங்க, சில தொண்டுகளை செய்யுங்க, சில பணிகளை செய்யுங்க, அது மட்டுமே போதும். உங்களை கரை சேர்க்கிறதுக்கு அம்மா ஆங்காங்கே பெரிய வேலை பின்னல்களாக ஒவ்வொரு ஒரு சக்திகளை இணைத்து வைத்திருப்பார். அதன் மூலமாக உங்களை கரை சேர்ப்பதற்காக தயாராக இருக்கிறார். அந்த கரை சேர்க்கிற கருவிகளுக்கு வேண்டுமானால் அம்மாவை போல துன்பத்தை சுமந்துதான் கரை சேர வேண்டும் என்கிற விதி இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு பிறப்பினுடைய ரகசியம் இருக்கும், அந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு கடைசி பிறவியா இருக்கும், ஒரு சிலருக்கு இன்னும் கர்மா கரையாமல் இருக்கும், இப்படி நமக்கு தெரியாது. ஆனால் அம்மாவுடன் நிற்கிறோம், தூய்மையாக தொண்டு செய்கிறோம், நேர்மையாக பயணிக்கிறோம் என்றாலே அது மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. தூய்மையான அன்பு மட்டுமே இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கும். அம்மாவனுடைய அன்பு வழி எல்லோருக்கும் நல்லதை கொடுக்கும். தொடர்ந்து அம்மாவனுடைய ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருங்க, குழந்தைகளையும் அடுத்த தலைமுறையையும் இதில் இணைச்சு கொள்ளுங்க. எதிர்காலம் சக்தி பிடம் வருகிற பொழுது இதை விட பிரம்மாண்டமா ஒரு இந்த உலகமே இயக்கத்தக்க அளவில் வந்து இது நடக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் நாங்கள் அப்படித்தான் பார்த்து பார்த்து செய்யறோம். இப்ப இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, இன்னும் அடிகளாக இப்படி இருக்கிற இப்படி இருக்கு பிரம்மாண்டம். அதான் சொன்னேன், இந்த 75வது அந்த அம்மாவனுடைய பவுல விழாக்க அம்மா வருவான்னு சொன்னேன். அது மாதிரி இந்த டெமோ செய்தாங்க அம்மாவுடைய வந்து முதல் ஒரு கூல் இதில் ஒன்றுல செய்வாங்க, ஒரு பேப்பரா அல்லது என்னன்னு தெரியுது, அதை முதல் மூக்கு கண்ணெல்லாம் செஞ்சு எங்களுக்கு காட்டுவாங்க இது சரியா இருக்கா அப்படி. நான் சொன்ன இல்லாத 3 வாட்டி நான் திருத்தினேன். ஏன்னா அம்மாவோட பார்வை எப்படி, அம்மா கை எப்படி வச்சிருப்பா, இந்த கையில எப்படி அம்மாவினுடைய குறிகள் இருக்கும், அம்மாவுடைய பார்வை எப்படி இருக்கும், உதடு எப்படி இருக்கும், அம்மாவோட பார்வை கீழே நோக்கி இருக்குமா, மேலே நோக்கி இருக்குமா, நேரே நோக்கி இருக்குமா, இதெல்லாம் பார்த்து அண்ணு அண்ணுமா ரசிச்சு செஞ்சத பெரியவர் வந்து பார்த்துட்டு தீபாராணம் காட்டிட்டு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு கண்ணீர் வந்துட்டு இருக்கும் சொன்னார். ஐயா உயிரோடு இருக்க மாதிரி இருக்கார். இன்னைக்கு வந்து சக்தி எல்லாம் பார்த்துட்டு அதுதான் சொல்றாங்க, இப்படி பிரம்மாண்டமா அடிகளார் 480 கிலோ இப்படி வெண்கலத்துல செஞ்சிருக்கிறேன்டா. இதெல்லாம் பெரிய இதெல்லாம் நமக்கு வரலாறு, இது சூஸ் பண்றதுக்குரிய வரலாறு. அம்மாவுக்கு ஒரு தங்க திருவடி, அம்மாவுக்கு ஒரு ஆதிபராசக்தியோட சிலை, அடிகளாரோட சிலை, இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். நாம் கடந்து இந்த வாழ்க்கையை கடந்து போய்கொண்டே இருப்போம். அம்மா இருந்து கொண்டே இருப்பார், எத்தனையோ தலைமுறை கடந்தும் அம்மா இந்த அருளையும் மாசியும் வழங்கி கொண்டுதான் இருப்பார். அம்மாவினுடைய அவதார காலத்தில் நாம் வாழ்வது மிகப்பெரிய செவ்வாடு சக்தி தொண்டன் என்று நாம் மார்தட்டி சொல்லலாம். ஏனென்றால் எங்கேயும் அதற்கு ஒரு பெருமை இருக்கிறது, அதற்கு உண்மையான ஒரு மதிப்பு இருக்கிறது. அது தந்தது அம்மா, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எங்கோ பிறந்தோம், நாம் என்ன சாதியால் வேறுபட்டிருக்கலாம், மதத்தால் வேறுபட்டிருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். என்றால் இங்க நாங்க ஒரு கிறித்தவருக்கே நாங்கள் திருமணம் செய்து வச்சோம், பெண் கிறித்தவர் ஆண் ஹிந்து இப்படியெல்லாம் செஞ்சு வச்சோம் அம்மா இந்த முறைப்படி. அப்ப இதுல மதம் எல்லாத்தையும் கடந்து அம்மா இருக்கிறாங்கிறத நாம புரிஞ்சு கொண்டு இன்னைக்கு எல்லாரும் நாம தேடி வரலாம். ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே மதிப்பு அம்மா அங்க கொடுக்குறாண்டா. நீங்க கழுத்துல போட்டுக்க அம்மா டாலரும் அந்த சிவப்பு நூலும் ஓம் சக்தி என்று செவ்வாடையும் தான் உங்களுக்கு
மதிப்பை தருகிறது. இந்த மதிப்பு தான் நமக்கு தேவை. இந்த மதிப்பினூடாக இன்றைக்கு நாம் எல்லா இடங்களிலும் எங்கு போனாலும் கூட செவ்வாடை இயக்கம் என்றால் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏனென்றால் இவங்க அவ்வளவு தூய்மையா அவ்வளவு நேர்த்தியா இந்த பூஜைகளை செய்து வழிபாடு செய்யறாங்க. அந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யணும், அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்க வேணும். அம்மாவுடைய அருள் எத்தனை யுகம் கடந்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பகவான் ராமகிருஷ்ணரோ அல்லது போனால் வேற மகான்களோ வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை. அம்மா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே எங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு. அடிகளார் வாழுங்காலத்தில் நாம் வாழ்கிறோம், பேசுகிறோம், அம்மாவோட கதைக்கிறோம், அம்மா சொல்ற வழிகேட்டு நடக்கிறோம். இது ஒரு காலத்துக்கு பின்னாலே கனவாக நமக்கு அப்பெல்லாம் நம்ம அம்மா அடிகளார் வாழுங்காலத்தில் வாழ்ந்தவங்க நாமும் போய் சேர்ந்துடும். அதுக்கு பிறகு புத்தகங்கள் தான் இருக்கு. அந்த புத்தகங்கள் தான் சொல்லும், ஓ அடிகளார் இருந்தார், இப்படி உலகம் முழுவதும் ஆன்மீக இயக்கங்கள் வளர்க்கப்பட்டன, இதனூடாக இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மூட நம்பிக்கைகள் களையப்பட்டன, எல்லோரையும் அன்பு வழிக்குள்ள ஒற்றுமையாக இணைத்துக் கொண்டார்கள், ஜாதி இனம் அந்த வேதம் இல்லாமல் செவ்வாறையாக எல்லோரும் ஒரே குலம் ஒரே தாயம் என்ற தத்துவத்துக்கும்படி இந்த உலகம் முழுவதும் பறந்து நிற்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்று புத்தகங்கள் எழுதப்படும். அந்த புத்தகங்கள் தான் எங்களுக்கு பிறகு மூன்று நாள் தலைமுறைக்கு பின்னால படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாம் வாழுங்காலத்தில் அடிகளார் வாழுங்காலத்தில் நாமளும் வாழ்கிறோம் என்பதே மிகப்பெரிய பாக்கியம் புண்ணியம். அம்மா வாழுங்காலத்தில் அடிக்கடி போங்க, தயவு செய்து மருவத்தூருக்கு சித்தர் படம் போங்க, அம்மாவோட வேப்பில மந்திரிப்பை வாங்குங்க, அம்மா இந்த பாத பூசியை செய்யுங்க. கிடைக்கிற வாய்ப்பு நமக்கு எவ்வளவு காலம் கிடைக்கும்னு தெரியாது, கிடைக்கிற பொழுதுலாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அம்மாவுடைய அருள் நீங்க பொட்டளவு படமா இருந்தாலும் அம்மா அங்கிருந்து அருள் செய்கிறாள். இந்த திருமண நாளிலே உங்கள் இல்லங்களில் இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் அகல வேண்டும், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும். எல்லா அம்மாவுடைய செவ்வாடை குடும்பங்கள் மட்டுமல்ல உலகில் எல்லாம் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நலன் வளன் பெற வேண்டும் என்று அம்மாவின் திருவடி கேட்டுவிடேன். ஓம் சக்தி.